மோடி வந்து ராமர் கோயிலுக்கு வந்து அடிக்கல் நாட்ட போறாரு அயோத்தியால. இன்னைக்கு வந்து நாடு வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருக்கு. கொரோனா ஊரடங்கு போட்டு மக்கள் எல்லாரையும் முடக்கி வச்சுட்டு நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு, நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க, தற்கொலைகள் நிறைய நடக்குது, பசி பஞ்சத்துல மக்கள் வந்து சிக்கிட்டு இருக்காங்க, வறுமையில வந்து நிறைய மக்கள் தள்ளப்பட்டு இருக்காங்க. இவங்க கொரோனா ஊரடங்கு போட்ட முதல் நாள்ல இருந்தே மக்கள் வந்து பாதிக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நடந்தே வந்து நிறைய பேர் வந்து இறந்து போனாங்க. நிறைய பாதிப்புகள் முக்கியமா வந்துட்டு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பாதிப்போட பல மடங்கு பாதிப்பு வந்து வட மாநிலங்கள்ல இந்த கொரோனா ஊரடங்குனால. இன்னொரு பக்கம் இன்னைக்கு வந்து வட மாநிலங்கள் வந்து வெள்ளத்தினால மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. மழை பெஞ்சு நிறைய வெள்ளம், அதுல நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க, நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு. இன்னொரு பக்கம் வந்துட்டு இந்த அயோத்தியா ராமர் கோயில் தீர்ப்பு அப்படிங்கறதே வந்து இது வந்து கட்ட பஞ்சாயத்து மூலமா வந்து தீர்ப்பு அப்படின்னு தான் சொல்ல முடியும். சட்டத்தின் அடிப்படையில வந்து தீர்ப்பு கிடையாது. ஏன்னா இந்த தீர்ப்பு சொன்ன ரஞ்சன் கோகாய் அந்த நீதிபதிக்கு வந்து இவங்க வந்து எம்பி பதவி கொடுத்திருக்காங்க. பிஜேபி சார்பு வந்து எம்பி பதவி வந்து கொடுத்திருக்காங்க. இதுல இருந்தே வந்து இது வந்து சட்டத்தின் அடிப்படையில வந்து தீர்ப்பு கிடையாது. இது வந்து பிஜேபி அரசோட நிர்பந்தத்தினால கொண்டு வரப்பட்ட தீர்ப்பு அப்படிங்கிறது வந்து அப்பட்டமா தெரியுது. இது வந்து சட்டத்தின் அடிப்படையில அமைஞ்ச தீர்ப்பு கிடையாது. இன்னொரு பக்கம் அத்வானி மாதிரியான ஆட்கள், முரளி மனோகர் ஜோஷி மாதிரியான ஆட்கள் இவங்கதான் வந்து இந்த பாபர் மசூதியை வந்து சட்டவிரோதமா இடிச்சு அத்துமீறி உள்ள நுழைஞ்சு நிறைய மத கலவரங்களை தூண்டி இதெல்லாம் வந்து பண்ணனால அத்வானி மாதிரியான ஆட்கள் மேல வந்து கேஸ் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் வந்து அவங்களுக்கு மேல வந்து கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. இப்படி ஒரு சூழ்நிலை. இப்ப வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியில இருக்கக்கூடிய ஆட்களே சங்கிகளே வந்து எதுக்காக இந்த நேரத்துல கொரோனானால வந்து இப்ப ஊரடங்கு இது மாதிரி நிறைய பாதிப்புகள் இருக்கக்கூடிய நேரத்துல எதுக்காக இந்த நேரத்துல வந்து ராமர் கோயிலுக்கு வந்து அடிக்கல் நாட்டுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கேள்வி எழுப்புறாங்க. நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சங்கிகளோட சங்கிகளை வந்து நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில இவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டே வந்து கிடைக்காது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில எதுக்காக வந்து இன்னைக்கு வந்து ராமர் கோயிலுக்கு வந்து மோடி அடிக்கல் நாட்டுறாரு, ஏன் வந்து இந்த அளவுக்கு இவங்க வந்து இவங்களுக்கு வந்து தோல்வி வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த விவாதம். இந்த கோயில் ராமர் கோயில் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து நீண்ட காலமா பிஜேபி பண்ண அரசியல். இந்த ராமர் கோயில் பிரச்சனை எடுத்துதான் இன்னைக்கு வந்து அவங்க படிப்படியாக அரசியல்ல வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து இன்னைக்கு ஆட்சி பிடிச்சிருக்காங்க. இப்ப 1984 பிஜேபி அப்படின்ற கட்சி ஆரம்பிச்சு முதல் சந்திச்ச முக்கியமான தேர்தல்லாம் 1984 வாஜ்பாய் தலைமையில சந்திச்ச தேர்தல்ல ரெண்டே ரெண்டு எம்பி தான் பிஜேபி. ஆனா 1986 காலகட்டத்துல அத்வானி தலைமையில பிஜேபி மாறி அவங்க வந்து ராமர் கோயில் பிரச்சனையை வச்சு ஒரு மத கலவரங்களை தூண்டின பிறகு கடந்த 1989 நடந்த தேர்தலில் 86 சீட்டா வந்தாங்க. ரெண்டுல இருந்து 86 ஜம்ப் ஆனாங்க. அதே தெரியும் இந்த பிரச்சனை வந்து அரசியலுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு பயன்பட்டுருக்காங்க. இப்படி படிப்படியா இந்த ராமர் கோயில் பிரச்சனையை வச்சுதான் வந்து மத்தியில் ஆட்சிக்கு வந்தாங்க. கூட்டணி அமைச்சரை வரைக்கும் வந்தாங்க. ஆனா தனிப்பட்ட ஒரு ஆட்சி பிஜேபியோட தனிப்பட்ட இண்டிவிஜுவல் மெஜாரிட்டியில வந்த ஆட்சி அப்படின்னா அதுக்கு ராமர் பிரச்சனை ராமர் கோயில் பிரச்சனையோட சேர்த்து மோடிங்கிற பிம்பமும் பிஜேபிக்கு தேவை. இன்னைக்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு சர்வாதிகார ஆட்சி இந்தியாவில் வந்திருக்கு, கிட்டத்தட்ட ஒரு ஃபாசிஸ்ட் ஆட்சி வந்திருக்குன்னா அதுக்கு முக்கியமான கேரக்டர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டா ராமர் ஒன்று மோடி ஒன்று ரெண்டு தான். ஆனா இன்னைக்கு என்ன நிலைமைன்னு கேட்டீங்கன்னா மோடி இந்த செகண்ட் டைம் ஆட்சிக்கு வந்தது ஒரு திருமுழு அப்படிங்கிறது இந்திய மக்கள் எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு ஃப்ராடு எலெக்ஷன் தான் வந்து ரிசல்ட். அதுல இருந்து அவங்களுக்கு வந்து சிக்கல் அதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த செகண்ட் டைம் வந்ததுல இருந்து எப்படியாவது வந்து தன்னை பில்டப் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிறதுக்கான எஃபர்ட் வந்து மோடி போட்டுக்கிட்டே இருந்தது. ஏன்னா தேர்தலில் ஜெயிச்சவர் வரல, அது அவருக்கு நல்லா தெரியும், அவங்க ஆட்களுக்கே நல்லா தெரியும். அப்போ ஒரு ஃப்ராடு எலெக்ஷன்ல வந்ததுனால மக்கள்கிட்ட வந்து ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு ஆட்சி தான் உண்மையிலே இந்த பிஜேபியோட ரெண்டாவது இந்த செகண்ட் டைம் ஆட்சி. இதுல எப்படியாவது ஒரு அங்கீகாரத்தை வாங்கினுன்றதுக்காக பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. அதனாலதான் வந்து 370 நீக்கினாங்க, முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்த சட்டத்தை வந்து திருத்தினாங்க, அதே மாதிரி இப்ப இந்த ராமர் கோயில் பிரச்சனை இப்ப கிளப்புறாங்க, சிஏஏ சட்டம் கொண்டு வந்தாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. இப்ப கொரோனா வச்சு ஏதாவது பண்ண முடியுமோ பார்த்தாங்க, அத்தனைமே தோல்வி படுதோல்வி. போன ஆகஸ்ட் 5ல்தான் 370 நீக்கிறாங்க காஷ்மீர்ல. ஜம்மு காஷ்மீர்ல யார் வேணாலும் போய் இந்திய மக்கள் நிலம் வாங்கலாம், இடம் வாங்கலாம், அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி மற்ற இடத்துல இருக்க மாதிரியே சட்டத்தை நாங்கள் வந்து அங்கேயும் கொண்டு வரோம் அப்படின்லாம் வந்து காரணம் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மக்களே வந்து எல்லா தரப்பு மக்களுமே காஷ்மீர்ல வாழக்கூடிய ஜம்மு காஷ்மீர்ல வாழக்கூடிய இந்துக்கள் உட்பட எல்லா தரப்பு மக்களுமே வந்து இன்னைக்கு அரசாங்கத்துக்கு அந்த 370 நீக்கிறது தப்புன்றத வந்து யோசிக்கிற ஒரு கட்டம் வந்து வந்து ஏன்னா அந்த அளவுக்கு வந்து கார்பரேட்டர் உள்ள போந்துட்டாங்க, உள்ள போந்து ஜம்மு காஷ்மீரோட இயற்கை வளங்களை பூரா அழிச்சு அதை கொள்ளையடிக்கிற வேலை இன்னைக்கு அங்கே ஆரம்பிச்சது. இதுதான் எங்களுடைய பொதுவாக வந்து மோடியுடைய பேக்கிங்கே முழுக்க முழுக்க காப்பிரைஸ் தான். ஒரு பக்கம் வந்து ஆர்எஸ்எஸ் இவங்களுடைய மத ரீதியான பேக்கிங் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து கார்பரேட் பேக்கிங் மோடிக்கு ரொம்ப ஸ்ட்ராங். அது உள்நாட்டு கார்பரேட்டுகள் இருக்காங்க, வெளிநாட்டு கார்பரேட்டுகள் இருக்காங்க, அவங்களுக்கான சட்டங்கள் தான் தொடர்ந்து மோடி ஆட்சியில் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த கார்பரேட்டரோட வேட்டைக்காட ஜம்மு காஷ்மீர் மாறுது, அதுக்கு தான் அந்த 370 நீக்கிறது பயன்படுது அப்படிங்கிறது அந்த மக்கள் ஓர ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி காஷ்மீர்ல வந்து லாக்டவுனை போட்டாங்க, முதல்ல லாக்டவுனை போட்டு அங்கே தான் ஆரம்பிச்சாங்க.
இன்னைக்கு இந்தியா பூரா லாக்டவுன் கொண்டு வந்துட்டாங்க. காஷ்மீர் வந்து ஒரு தொடக்கமா இருந்தது. இன்னைக்கு நாடு பூரா மக்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அவங்களுடைய அஜெண்டா பூரா நிறைவேற்றுறது. இப்ப இன்னைக்கு ஏ சட்டம் கொண்டு வராங்க, கல்வியில திருத்தங்களை கொண்டு வராங்க, இப்ப ராமர் கோயில் பண்றாங்க. இவங்க இதுக்கெல்லாம் கொரோனா எல்லாம் கிடையாது, மொத்தம் எல்லாத்துக்கும் தான் கொரோனா, மக்களுக்கு தான் கொரோனா, மக்களுக்கு தான் ஊரட. இவங்களுக்கு எந்த சட்டமும் கிடையாது, நூத்தினாபத்தினால இவங்களுக்கும் பொருந்தாது. இதெல்லாம் எந்த சுப்ரீம் கோர்ட்டும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அத்துமீறி இன்னொருத்தரோட இடத்துல உள்ள பூந்து கலவரம் பண்ணி படுகொலை பண்ணி அந்த இடத்த புடுங்கி அதுல வந்து கோயில் கட்டுறதுக்கு தீர்ப்பு சொன்ன நீதிமன்றம் தான், உச்ச நீதிமன்றம் தானே நம்ம நாட்டு நீதி பண்றோம். அப்ப இங்க நீதி நியாயம் எல்லாம் வந்து இவங்க காலத்துல போட்டு புதைச்சிட்டாங்க. எல்லாமே இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கு அடிபணிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை. ஆனா பொலிட்டிக்கலா அவங்க வந்து வீக் ஆகிக்கிட்டே வர்றாங்க, மக்கள் மத்தியில அம்பலப்பட்டுக்கிட்டே வர்றாங்க. அது ஜம்மு காஷ்மீர்ல அதே நிலைமை, அசாம்ல சிஏ கொண்டு வந்தாங்க, அங்கதான் முதல்ல ஆரம்பிச்சாங்க, அப்புறம் நாடுபுறம் அதை விரிவுபடுத்தலாம் அப்படின்ற எண்ணத்துல அங்கேயே வந்து இன்னைக்கு அந்த மக்கள் வந்து இஏஏக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்கள் முன்னெடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு அசாம்ல இருக்காங்க. ஏன்னா இயற்கை வளங்கள் பூரா ஒரு பக்கம் மக்களை வந்து மத ரீதியாக பிளவுபடுத்தி சடப்பட்டு விட்டுட்டு இன்னொரு பக்கம் வந்து அசாமுடைய இயற்கை வளங்களை பூரா கார்பரேட்டுகள் குறி வைக்கிறாங்க, அதுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாக்குறாங்க. அப்ப தங்களுடைய வாழ்வாதாரங்கள் பறிபோகுது அப்படின்ற எண்ணத்துல அந்த மக்கள் நீங்க போராட்ட காலத்துக்கு வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுது. இதுதான் இன்னைக்கு நாடுபுறம். இது வந்து காஷ்மீர் இல்ல, அசாம் இல்ல, தமிழ்நாடு இல்ல, நாடுபுறாமே மக்களுடைய அடிப்படை பிரச்சனை அப்படிங்கிறது வந்து வாழ்வாதாரங்கள் பறிபோயிட்டு தொழில்கள் இன்னைக்கு பூரா சிறு தொழில்கள் மட்டும் இல்லை பெரிய தொழில்கள் வரைக்கும் இன்னைக்கு காலியாகிட்டு இருக்கு. சந்தையில வந்து இங்க மக்களோட வாங்கும் சக்தி மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு. மக்கள்கிட்ட பணம் இல்லை. நீங்க இப்போ அடுத்து எல்லா ஊரடங்கள்ல நீக்கி எல்லா போக்குவரத்து எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி பழைய நிலைமை கொண்டு வந்தா கூட இயல்பு நிலைமை திரும்பாது. பொருளாதார ரீதியா வந்து மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சிருக்கு இல்லையா, மக்கள் கையில வாங்கும் சக்தி கிடையாது. இதை வந்து பூஸ்டப் பண்றதுக்கு வங்கிகள்ல இருந்து பணத்தை கொடுத்து பூஸ்டப் பண்ணலாம்னா வங்கியை பூரா இவங்க ஆட்கள் கொள்ளையடிச்சு போயிட்டானுங்க எல்லாம், பாதி பேர் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிட்டானுங்க எல்லா வங்கியிலையும் காலி பண்ணிட்டு. அப்ப வங்கிகிட்ட ஒண்ணுமில்லை, எல்லாத்தையும் ஒட்ட ஒட்ட சுரண்டி எடுத்தாச்சு. ஏற்கனவே இங்கிருந்து கடன் வாங்கின கார்பரேட்டிவ் எல்லாத்துக்கும் வாரா கடன் தள்ளுபடி பண்ணியாச்சு. நிறைய பேர் 6 லட்சம் கோடி 7 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணியாச்சு. அப்ப வங்கியாலையும் மக்களுடைய இந்த பொருளாதார சுழற்சியை கொண்டு வர முடியல. போட்டி நிர்மலா சீதாராமனும் சக்திகாந்த தாஸ் ஆர்பிஐ கவர்னர் வந்து பேட்டி மட்டும் தான் கொடுக்குறாங்களே தவிர கீழே ஏதாவது மக்களுக்கு வந்து சேருதா, மக்களுக்கு வந்து நீங்க வந்து சிறு தொழிலுக்கு கடன் கொடுங்க அதை கொடுங்க இல்லை, எல்லாம் வெறுமனே சும்மா ஏட்டு சுரக்க மட்டும்தான். அதனால வங்கிகளாலையும் பொருளாதார சுழற்சியை கொண்டு வர முடியல. அரசாங்கம் ஏற்கனவே அவங்க செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் எல்லாம் நீங்க நிப்பாட்ட வேண்டிய நிலைமை. அரசாங்க திட்டங்களால வந்து மக்களுக்கு வரக்கூடிய அந்த பொருளாதார சுழற்சியும் இல்லை, அதுவுமே இன்னைக்கு நிற்கக்கூடிய நிலைமை. அப்ப இது மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு பொருளாதாரம் வந்துருச்சு. மக்களுடைய வாழ்வாதாரம் இவங்களுடைய ஆட்கள், இவங்க வந்து இவங்களுடைய வாக்கு வங்கியும் சொல்லக்கூடிய இவங்களுக்கு ஆதரவு தளங்களா இருக்கக்கூடிய சூரத் மாதிரியான நகரங்கள், குஜராத் அகமதாபாத் மாதிரியான நகரங்கள், மும்பை, அதே போல தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர், திருப்பூர், இது மாதிரியான இடங்கள்ல கூட தொழில் மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கு பணத்தை வாரி வாரி வழங்கின முதலாளிகளே இன்னைக்கு தலையில துண்டு போட்டு போக வேண்டிய நிலைமை இன்னைக்கு உருவாயிருக்கு. அதான் இன்னைக்கு பொருளாதாரத்தோட நிலைமை. அப்படின்னா சாதாரண மக்களை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, மிகப்பெரிய பாதிப்பு. இந்த சூழ்நிலையில இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற ஏதாவது இஷ்யூ வேணும். மோடியோட இமேஜ் டோட்டலா ஸ்பாயில் ஆயிடுச்சு, டோட்டலா காலி ஆயிடுச்சு. உருவாக்கி வச்சிருந்த பிம்பம் வந்து காலி ஆயிடுச்சு. அந்த பிம்பத்தை முட்டு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ராமர் வச்சு முட்டு கொடுக்க முடியுமான்னு பாக்குறாங்க. ஆனா அதெல்லாம் நடக்க போகுது. ஏன்னா இந்திய மக்கள் வந்து வாழ்வாதாரங்களை இழந்து வாழ்க்கையை இழந்து நிற்கும் போது இவங்களுடைய மத ரீதியான அஜெண்டாவுக்கு பின்னாடி ஓடுவாங்க அப்படின்னு நினைக்கிறது இவங்களுடைய மப்பாசை இருக்கலாம். இவ்வளவு நாள் வரைக்கும் வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் இவங்க வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, ஜிஎஸ்டி வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னா கூட அதை கொண்டு வரும்போது வந்து சங்கிகள் எல்லாம் ஆகா ஓகோன்னு சொல்லிட்டு அது வந்து அதை பத்தி வந்து பேசுவாங்க. இப்ப டிமானிசேஷன்னால மக்களுக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுச்சு அப்படின்னா கூட இன்னைக்கு வரைக்கும் வந்து பண வரைப்படம் வந்து பெரிய விஷயம் நாங்க பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு சங்கிகள் வந்து முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ராமர் கோயில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொண்டு வரதுக்கு முன்னாடியே வந்து சங்கிகளே வந்து அதிருப்தி அடையக்கூடிய சூழ்நிலை தான் வந்து இன்னைக்கு வந்து உருவாயிருக்கு. இது வந்து அவங்க கடைசியானா வந்து அரசியல் பண்றதுக்கு வேற எதுவுமே இல்லை. ஏன்னா எது கொண்டு வந்தாலும் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது என்ன இவங்க உள்நோக்கம் இருக்காது. இப்ப இந்த பீரியட்ல வந்து கொரோனா வந்து வச்சு மிகப்பெரிய நாடகம் நடத்தி ஒரு பெரிய பாதிப்புல உண்டு பண்ணனால அதுல இருந்து எப்படி வெளியில வரதுன்னு தெரியாம மக்கள் கூட தவிச்சுட்டு இருக்கும்போது இஏ சட்டத்தை கொண்டு வராங்க, அதே மாதிரி கல்வி திருத்த சட்டத்தை கொண்டு வராங்க. இப்படி எல்லாம் கொண்டு வந்து திசை பார்த்தா கூட அந்த சட்டங்களுமே இவங்களுக்கு எதாவது திரும்புது. அதுலேயுமே மக்கள் வந்து இவங்களுடைய உள்நோக்கங்களை புரிஞ்சுக்கிட்டு நீ இன்னொன்னோக்கத்துக்காக கொண்டு வர்ற அதனால எதுக்குறோன்னு சொல்லி எல்லாமே இவங்களை நோக்கி மக்கள் வந்து போராடக்கூடிய சூழ்நிலை உருவாயிட்டு. அப்ப இந்த நிலைமையில கடைசியா ஆப்ஷனா எல்லாம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டு கடைசியா வேற வழியே இல்லை. சரி நம்ம பழையபடி பேக் டு பேசிக்ன்ற மாதிரி நம்ம அடிப்படையா ஆரம்பத்துல எந்த பிரச்சனையை வச்சு வளர்ந்தோமோ அந்த பிரச்சனையாவது எடுத்து பார்ப்போம், அதுலேயாவது நம்மளை வந்து காப்பாத்திக்க முடியுமா, இல்ல இந்த பிரச்சனைகளை திசை திருப்ப முடியுமா, குறைந்தபட்சம் நம்முடைய ஆதரவாளர்களை தக்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு நப்பாசையில இந்த பிரச்சனை எடுக்கிறாங்க. அதனாலதான் வந்து இப்போ அவசர அவசரமா அந்த ஊரடங்கு இவ்வளவு கேள்விகள் வரும்ன்றது தெரியாதா?
இப்ப அமித்ஷாக்கு கொரோனா வந்திருக்கு, நிறைய பேருக்கு நம்ம சொல்லக்கூடிய இவங்களோட முதலமைச்சர்களுக்கு நிறைய பேர் கொரோனா வந்திருக்குன்றாங்க. இப்ப இப்படி ஒரு சூழ்நிலை இல்ல, எல்லாத்தையும் ஊரடங்கு போட்டு உடனே மட்டும் ஊரடங்கு இல்லையா அப்படி மக்கள் கேட்க மாட்டாங்களா? தெரியும், மோடிக்கு நல்லா தெரியும், பிஜேபி ஆர்எஸ்எஸ் நல்லா தெரியும். தெரிஞ்சுதான் இந்த ரிஸ்க் எடுக்கிறாங்க, ஏன்னா வேற ஆப்ஷன் இல்ல, வேற வழி இல்லை, எல்லாமே இழந்தாச்சு. அவங்க முழுக்க முழுக்க படுதோல்வி, அவங்க அரசாங்கம் மிகப்பெரிய படுதோல்வி, பொருளாதாரத்தில் படுதோல்வி, அதே மாதிரி நம்ம மக்களோட ஒற்றுமையை வந்து பாதுகாக்கிறதுல படுதோல்வி. இன்னைக்கு அண்டை நாடுகள் அத்தனையுமே வந்து இந்தியாவுக்கு எதிரிகளாக மாற்றி வச்சிருக்கிறாங்க. உங்களுடைய வெளியுறவு கொள்கையில படுதோல்வி, எல்லாமே கடைசியா வந்து உங்களுடைய அரசாங்கம் அரசாங்கம் நடத்த தெரியல, இவங்களுக்கு ஆட்சி நடத்த தெரியல. ஏற்கனவே இருந்ததையும் வந்து இவங்க வந்து திருப்பி போட்டு உடைக்கிற வேலையை தான் பாக்குறாங்க. அதை விட இவங்களால வந்து கிரியேட்டிவிட்டி கிடையாது, உருவாக்கதே தெரியல இவங்களுக்கு அப்படிங்கிறது நாட்டு மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர்களை தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறது மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க, எதிர்ப்பு அதிகமாகும். அப்ப இதுல தப்பிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு வகையில வந்து மத ரீதியான பிரச்சனைகள் எடுத்து மீண்டும் ஒரு முறை பிளவுபடுத்த முடியுமா, அதன் மூலமா தங்களுடைய அணிகளை கன்சல்டேட் பண்ண முடியுமா, தங்களை அரசியலுக்கு தக்க வச்சுக்க முடியுமான்னு சொல்லி இவங்க வந்து கணக்கு போடுறாங்க. ஆனா இதுல மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போறாங்க, மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க போறாங்க. இந்திய மக்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருவாங்க. இந்த மதம் அப்படிங்கிறத வச்சுட்டு இவங்க பண்ண அரசியலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரப்போகுது. இந்தியாவில் முற்றுப்புள்ளி வச்சுட்டு அடுத்து வந்து நீ மதம் ஜாதி எல்லாம் வந்து விட்டுருக்கப்பா, அதெல்லாம் அவங்க சொந்த பிரச்சனை, அதையும் பொது விஷயங்களுக்கு கொண்டு வர்றீங்க. இன்னைக்கு மக்களுடைய வாழ்க்கை வேலை வாய்ப்பு என்னாச்சு, கல்வி என்னாச்சு, ஏன் சுற்றுச்சூழலை அழிக்கிற, ஏன் வந்து இப்படி பொருளாதாரத்தை நாசம் பண்ற, இதுக்கு என்ன மாற்று வழி என்ன, மாற்று அரசியல் என்ன அப்படின்னு சிந்திக்கிற கட்டத்துக்கு வந்து இந்திய மக்கள் வந்திருக்கிறாங்க. இவங்க ரொம்ப பின்னாடி போயிட்டு இருக்காங்க, மக்கள் முன்னாடி போறாங்க, இவங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து பின்னாடி போறாங்க. என்னைக்குமே மக்களுக்கு முன்னாடி போறவன் தான் தலைமையாகணும், மக்களுக்கு பின்னாடி போறவன் வந்து வரலாற்றுல காணாமல் போயிடுவோம். பிஜேபி ஆர்எஸ்எஸ் காணாமல் போறதுக்கான ஒரு தொடக்கம் தான், அவங்களுடைய அழிவோட தொடக்கம் தான் வந்து இன்னைக்கு ராமர் வேலுக்கு இவங்க அடிக்கல் நாட்டுறது.